இந்து தீவிரவாதி. மிஸ்டர் கமலஹாசன் எப்படி இந்து தீவிரவாதி? இலங்கையில குண்டு வெடிச்சப்ப என்னயா பண்ணிக்கிட்டு இருந்தா? தூங்கிக்கிட்டு இருந்தியா? திருபுவனத்துல ராமலிங்கம்னு ஒருத்தர் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டார்ல, அது ஏன் கொலை செய்யப்பட்டாருன்னு தெரியும்ல? அன்னைக்கு எங்க இருந்தீங்க? அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தீங்களா? இப்ப போன வாரம் வந்து திலகவதினு ஒரு பொண்ணு வந்து கொடூரமான முறையில நாடக காதலால வந்து கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தீங்களா? சரி, நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க வந்து நாட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கீங்க. முதல்ல நம்மளால நம்ம குடும்பத்துல முதல்ல ஒழுங்கா வாழ முடிஞ்சிச்சா? நம்மளால நம்ம குடும்பத்தை முதல்ல ஒழுங்கா நடத்த முடிஞ்சிச்சா? குடும்பத்தையே ஒழுங்கா நடத்த முடியல, நம்மளாம் தேசத்துக்கு வந்து பொது சேவை செய்ய வந்து என்னத்தை கிடிக்க போறோம்? இல்ல தெரியாம கேக்குற, என்னத்தை கிடிக்க போறோம்? இத்தனை வருஷமா நீங்க வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது நீங்க வந்து காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டதுக்காக நான் அவரோட கொள்ளு பேரன், அதை நான் கேட்பேன் இன்னைக்குன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப வந்து காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டதை நியாயப்படுத்தி பேச விரும்பல, ஆனா அதுல ஹிந்து ஹிந்துங்கிற ஒரு வார்த்தை ஒரு புள்ளி ஒண்ணு வச்சிருக்கீங்களே, ஒரு புள்ளி அதுக்குதான். அப்ப அவரோட கொள்ளு பேர இன்னைக்கு நீங்க வந்து நியாயத்தை கேட்க வந்திருக்கேன், அவருடைய வந்து கொலைக்குன்னு சொல்லி சொல்றீங்களே, அப்ப இத்தனை ஆண்டு காலமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இத்தனை ஆண்டு காலமா கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்களா இல்ல தூங்கிட்டு இருந்தீங்களா? மனைவி இணைவி துணைவின் நல்ல கோடி கூட சம்பாரிச்சிட்டு சொகுசா தானே இருந்தீங்க? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில பொது சேவைங்கிற பேர்ல எங்க வந்து நாடகம் அடிக்கிட்டு இருக்கீங்க. வழக்கம் போல அதே இந்து விரோத அரசியல், வழக்கம் போல அதே இந்து விரோத அரசியல். ஏன் அந்த பொழப்பு? நினைக்கும் பொழுது எங்களுக்கு கோபம் வந்து எங்க மதத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறோம் பாத்தியா? நாங்க தீவிரவாதிங்க தாண்டா. உங்க பாஷையில உங்களுடைய பாஷையில நாங்க தீவிரவாதிங்க தாண்டா. ஏய், இந்துக்கள் தீவிரவாதத்தை கையில எடுத்திருந்தாங்கன்னா எவனும் இருந்திருக்க மாட்டீங்க. இந்த தேசம் எப்படி இருக்குன்னு தெரியும். தேசத்தை நாங்களடா பிரிச்சோம், தேசத்தை நாங்களடா பிரிக்கணும்னு கேட்டோம். தேசத்தை பிரிச்சது யாரா? தேசத்தை துண்டாடினது யாரா தெரியுமா? கமல்ஹாசனின் கருத்துக்கு ஆதரவு கி வீரமணி. துறையூர்ல வந்து பிடிகாசு குடுக்கிறப்ப பக்தர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து மோதிக்கிட்டு ஒரு 10 மேற்பட்டவங்க இறந்து போனாங்க. அத நீ மூட நம்பிக்கைன்னு சொல்ற. இலங்கையில தேவாலயங்கள்ல குண்டு வெடிச்சு நிறைய பேர் செத்து போனாங்க. ஆனா அதுக்கு மட்டும் தவறு, அது இது வந்து மனித தன்மையற்ற செயல், இதுக்கு நான் கண்டனத்தை தெரிவிக்கிறேங்கிற. அங்க செத்து போனது மனுஷன் தான், அங்க செத்து போனவங்களும் மனுஷங்க தான், இங்க செத்து போனவங்களும் மனுஷங்க தான், எல்லாமே உயிர் தான். ஆனா இதுல கூட உன்னுடைய மத அரசியலை கொண்டு வர பாத்தியா? டேய், இந்து தீவிரவாதம்னா அது வரைக்கும் எத்தனை தடவை குண்டு வச்சிருக்கோம் சொல்லுங்கடா. இது வரைக்கும் நாங்க வச்ச குண்டுல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க? டேய், இந்த நிமிஷம் வரைக்கும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எங்க தேசத்தோட அமைதி முக்கியம், எங்க தேசத்தோட அமைதி முக்கியம். தேசத்தை பிரிக்கணும் துண்டானுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நாங்க பெரும்பான்மையா இருந்தாலும் இன்னைய வரைக்கும் எல்லாத்துக்கும் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா வழக்கம் போல நீங்க வந்து எச்சத்தனமான இந்த மத அரசியலை முன்னெடுக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? வெக்கமா இல்ல? இல்ல கேக்குற, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல? இந்து மக்களே, நாம் அனைவரும் இது மாதிரியான போலி அரசியல்வாதிகளை கண்டுகொண்டு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நேரம் இது. ஜெய் ஹிந்துஸ்தான்.